ஸோ இன்றைக்கி வந்து நம்ம ஸ்ட்ரிங்ஸ் அண்ட் இட்ஸ் ஃபங்க்ஷன்ஸ் அதோடைய ஃபங்க்ஷன்ஸை பற்றி பார்க்கலாம். ஸோ இதுக்கு முன்னாடியே ப்ரீவியஸ் செக்ஷனில் வந்து நான் டேட்டா டைப்ஸில் வந்து ஸ்ட்ரிங்கோடைய இன்ட்ரடக்ஷன் கொடுத்தேன். ஸோ இப்போ வந்து ஸ்ட்ரிங்ஸை இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக அப்புறம் ஸ்ட்ரிங்கோடைய ஃபங்க்ஷன்ஸை பற்றி பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பைத்தான் இன்டர்பிரிட்டர் போகிறோம். ஸோ இங்கே ஒரு வேரியபிளுக்கு நான் இப்போதைக்கு என்னுடைய சேனல் பேர் சைபர் பிளாக் ஹோல். ஸோ இது வந்து அசைன் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ நான் ப்ரிண்ட் பண்ணால் சைபர் பிளாக் ஹோல்னு ப்ரிண்ட் ஆகும். ஸோ இது வந்து ஒரு ஸ்ட்ரிங் டேட்டா டைப். ஸோ இது வந்து டைப் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷனை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம் என்ன டைப் அப்படின்னு. ஸோ இது வந்து ஸ்ட்ரிங்னு காட்டுது. ஸோ இதில் வந்து நம்ம நிறைய ஆக்சஸிங் ஆப்ரேஷன், நிறைய ஃபங்க்ஷன்ஸ், நிறைய மெத்தட்ஸ் எல்லாம் இது மேலே நம்ம அப்ளை பண்ணலாம். ஸோ தி ஃபஸ்ட் செக்ஷன் வந்து என்னென்னு பார்க்கலாம். ஸோ ஸ்ட்ரிங்ஸ் ஃபஸ்ட்டு வந்து ஆக்சஸிங் அண்ட் அப்டேட்டிங் ஸ்ட்ரிங்ஸ். ஸோ எஸ் அப்படின்ற வேரியபிளுக்கு வந்து சைபர் பிளாக் ஹோல் இருக்கேன். இதில் வந்து ஒரு குறிப்பிட்ட கேரக்டரை வந்து நான் ஆக்சஸ் பண்ணோன்னா அதோடைய இண்டெக்ஸ் வேல்யூ வந்து கொடுக்கணும். ஸோ இண்டெக்ஸ் வேல்யூ வந்து எப்போவுமே இந்த ஸ்கொயர் பிராக்கெட்ஸில் வந்து ஸ்பெசிஃபை பண்ணோம். ஸோ இந்த ஸ்கொயர் பிராக்கெட்ஸ்குள்ளே அந்த இண்டெக்ஸ் அதாவது அந்த நம்பர், ஃபார் எக்ஸாம்பிள் ஃபஸ்ட்டு பொசிஷன் வந்து ஜீரோ நம்பரில் இருக்கும். இங்கே பார்த்திங்கன்னா சி பிரிண்டர் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு பொசிஷன் வந்து ஜீரோ எப்போவுமே எல்லா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸில். ஸோ அதே மாதிரி செகண்ட் பொசிஷன் வந்து ஒன் ஒய். ஸோ தேர்ட் பொசிஷன், ஃபோர்த் பொசிஷன், ஃபிஃப்த் பொசிஷன். ஃபிஃப்த் பொசிஷன் வந்து ஸ்பேஸ். இங்கே வந்து ஒரு ஸ்பேஸ் கேரக்டர் இருக்கா. ஸோ லாஸ்ட் பொசிஷன் வந்து மைனஸ் ஒன் அப்படிங்கிற ஒரு ஸ்பெஷல் நம்பரை வச்சு நம்ம ஆக்சஸ் பண்ணலாம். இங்கே பார்த்திங்கன்னா லாஸ்ட் வேல்யூ வந்து இ, அதாவது சைபர் பிளாக் ஹோல் எண்டிங்கில் இ இருக்கு. ஸோ இதுதான் ஸ்ட்ரிங்கை வந்து இப்படி தான் ஆக்சஸ் பண்ணலாம். வாட் இஃப் நீங்கள் வந்து ஒரு பர்டிகுலர் ஸ்ட்ரிங்கோடைய ரேஞ்ச் ஆக்சஸ் பண்ணோன்னா கோலன் கொடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபஸ்ட் த்ரீ கேரக்டர்ஸ் வேணும்னா ஃபஸ்ட்டு பொசிஷன் வந்து ஜீரோ. ஸோ அங்கேருந்து த்ரீ கேரக்டர்ஸ் வந்து இங்கே கொடுக்கணும். ஸோ ஜீரோ டு த்ரீ SYB, CYBன்னு ப்ரிண்டாக இருக்கா. ஸோ அதே மாதிரி ஜீரோ டு ஃபைவ் கேரக்டர்ஸ் இல்லைனா ஒரு பர்டிகுலர் பொசிஷன்லேருந்து, ஃபார் எக்ஸாம்பிள் ஃபிஃப்த் கேரக்டர்லேருந்து லாஸ்ட் கேரக்டர் மட்டும் இங்கே பார்த்திங்கன்னா சைபர் பிளாக் ஹோல். ஸோ இது வந்து ஸ்ட்ரிங்ஸை வந்து ஆக்சஸ் பண்ணக்கூடிய டைப்ஸ். ஸோ இந்த ஸ்ட்ரிங்கை வந்து நான் இப்போ அப்டேட் பண்ணணும்னா இப்போது எஸ்ஸில் வந்து சைபர் பிளாக் ஹோல் இருக்கேன். ஒரு பர்டிகுலர் பொசிஷனை நான் அப்டேட் பண்ணோம், அதாவது ஜீரோத் பொசிஷன். ஸோ எங்கே வந்து எஸ்ஸை அப்படின்னு நான் கொடுக்குறேன். ஸோ இப்படி கொடுத்தோன்னா ஸ்ட்ரிங் ஆப்ஜெக்ட் டஸ் நாட் சப்போர்ட் ஐட்டம் அசைன்மெண்ட்டுன்னு வருது. இது ஏன்னா ஸ்ட்ரிங் வந்து இம்யூட்டபிள், அதாவது ஒரு பர்டிகுலர் இண்டெக்ஸில் உங்களாலே அப்டேட் பண்ண முடியாது. ஆனால் இதே லிஸ்ட் டேட்டா டைப்பில் பண்ணலாம், ஆனால் ஸ்ட்ரிங்கில் வந்து பண்ண முடியாது. ஸோ அப்படி உங்களுக்கு பண்ணணுன்னா நீங்கள் வந்து எஸ் ஆஃப் ஜீரோ ப்ளஸ் எஸ் ஆஃப் ஒன் இல்லை ஏதாச்சும் ஒரு கேரக்டர் அப்டேட்டட். ஸோ இதை வந்து ஒரு நியூ ஸ்ட்ரிங் அப்படின்ற ஒரு வேரியபிளுக்கு நான் வந்து அசைன் பண்ணுறேன். ஸோ இந்த மூலமா நீங்கள் வந்து ஒரு புது ஸ்ட்ரிங்கை க்ரியேட் பண்ணலாம், அதாவது எக்ஸிஸ்டிங் ஸ்ட்ரிங்லேருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி புது ஸ்ட்ரிங்குக்கு வந்து அசைன் பண்ணுறோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா சிஒய் அப்டேட்டட் அப்படின்னு இருக்குது. இது ஏன்னா எஸ் ஆஃப் ஜீரோ பொசிஷன் வந்து சி, எஸ் ஆஃப் ஒன் பொசிஷன் வந்து ஒய், அப்புறமா அப்டேட்டட் அப்படிங்கிற ஒரு வேர்டை வந்து நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ எப்படி ரெண்டு மூணு ஸ்ட்ரிங்கை ஆட் பண்ணணும்னா ப்ளஸ் சைனை வச்சு. ஸோ இதே நீங்கள் நம்பர்ஸ்க்கு அப்ளை பண்ணிங்கன்னா ஆட் ஆகும். ஆனால் இதே நீங்கள் ஸ்ட்ரிங்கோடைய கான்செப்டில் யூஸ் பண்ணிங்கன்னா எல்லாமே ஜாயின் ஆகிடும். ஸோ இது வந்து ஸ்ட்ரிங்கோடைய ஆக்சஸிங் அண்ட் அப்டேட்டிங் ஆப்ரேஷன். ஸோ நெக்ஸ்ட் வந்து எஸ்கேப் கேரக்டர்ஸ். எஸ்கேப் கேரக்டர்ஸ் வந்து ரொம்ப யூஸ் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் எப்போவுமே எஸ்கேப் கேரக்டர்ஸ் வந்து பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் தான் இருக்கணும். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா சைபர் பிளாக் ஹோல் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ இதில் வந்து ஒரு எஸ்கேப் கேரக்டரும் இல்லை. ஸோ அதனால் அப்படியே பிரிண்ட் ஆகுது. ஆனால் இதுக்கு நடுவில் ஒரு பேக் ஸ்லாஷ் என் அப்படின்னு கொடுத்தோன்னா இந்த கேரக்டர் வந்து நியூ லைன் கேரக்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது கொடுத்தா ஒரு நியூ லைன் வந்து ப்ரிண்ட் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு நியூ லைன் இருக்குது.
இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு நியூ லைன் இருக்குது. சைபர் வந்து ஃபஸ்ட் லைனில், செகண்ட் லைனில் வந்து பிளாக் ஹோல் அப்படின்னு பிரிண்டாக இருக்குது. ஸோ அதே நான் லாஸ்ட்லேயும் ஒரு நியூ லைன் போடணுன்னா, நியூ லைன் கேரக்டர் லாஸ்ட்டில் போட்டோன்னா இன்னொரு லைன் வந்து இங்கே பிரிண்டாக இருக்குது. அதாவது டூ நியூ லைன்ஸ், இங்கே ஒன்று இங்கே ஒன்று. ஸோ இது வந்து நியூ லைன் கேரக்டர். ஸோ இன்னொரு நிறைய இந்த மாதிரி எஸ்கேப் சீக்வன்சஸ் இருக்குது. ஒன்று வந்து ஏ. ஸோ இது நீங்கள் கொடுத்தீங்கன்னா டெர்மினலில் வந்து ஒரு சவுண்டு வரும், அதாவது ஒரு பெல் சவுண்டு கேட்கும். ஆக்சுவலாக இந்த வீடியோவில் கேட்கல, உங்களுக்கு வேணால் நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா கேட்கும். ஸோ அதே மாதிரி தான் நிறைய சீக்வன்ஸ் கேரக்டர்ஸ் இருக்குது. ஆர்க் வந்து கரேஜ் ரிட்டர்ன்னு சொல்லுவோம், அதாவது என்டர் தட்டினா என்ன ஆகுமோ அது வந்து இங்கே ஆகும். இங்கே பார்த்தீங்கன்னா சைபர் அப்படிங்கிற வார்த்தை வந்து பிரிண்ட் ஆகலை, ஏன்னா அதுக்கப்புறம் கரேஜ் ரிட்டர்ன் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ பை டிஃபால்ட் இது என்டர் கேரக்டருக்கு முன்னாடி என்ன இருக்கோ அது வந்து பிரிண்ட் ஆகாது. ஸோ இதோடைய பர்பஸ் வந்து உங்களுக்கு இப்போ தெரியாது. சில ஆட்டோமேஷன் பண்ணும்போது ஹைஃபன் ஆர் கேரக்டர் வந்து ரொம்பவே யூஸ் ஆகும். ஓகே, ஸோ இது வந்து எஸ்கேப் கேரக்டர்ஸ், இன்னும் நிறையாவே இருக்குது. ஸோ இங்கே வந்து கம்மியாக சொல்லியிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து ஸ்ட்ரிங் ஆப்ரேட்டர்ஸ். ஸோ இப்போ தான் ஜஸ்ட் ஒரு ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணோம், அதாவது ப்ளஸ் ஆப்ரேட்டர். ஸோ பிரிண்ட் சைபர் ப்ளஸ் பிளாக் ஹோல். இங்கே பார்த்தீங்கன்னா ரெண்டு ஸ்ட்ரிங் இருக்குது. ஸோ இதை நான் ஜாயின் பண்ணோன்னா ப்ளஸ் ஆப்ரேட்டர் வந்து யூஸ் பண்ணுறேன். ஸோ இங்கே பிரிண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா ரெண்டு ஒன்றா பிரிண்டாக இருக்குது, ஏன்னா நம்ம ப்ளஸ் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதே மாதிரி தான் வாட் இஃப் சைபரை வந்து நான் வந்து 10 டைம்ஸ் பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னா மல்டிப்ளிகேஷன் சிம்பிள், அதாவது ஆஸ்ட்ரிக் இன்ட்டு எத்தனை நம்பர்ஸ் வேணாலும் நான் கொடுக்கலாம். ஸோ அப்படி கொடுக்குறதுனால அது வந்து 10 டைம்ஸ் வந்து ரிப்பீட் ஆகும். ஸோ இது மூலயமா நீங்கள் எப்போவுமே அந்த சைபர் அப்படிங்கிற வார்த்தையை பிரிண்ட், அதாவது டைப் பண்ணிக்கிட்டே இருக்கணுன்ற அவசியம் இல்லை. ஸோ இந்த மல்டிப்ளிகேஷன் நம்பர் வச்சு நீங்கள் வந்து பிரிண்ட் பண்ணலாம். ஸோ அதே மாதிரி 10 டைம்ஸ் மட்டும் இல்லை, 100 டைம்ஸ், எவ்வளோ வேணுமோ அவ்வளோ. ஸோ அது வந்து மல்டிப்ளிகேஷன் ஆப்ரேஷன். ஸோ ஸ்ட்ரிங் இண்டெக்ஸை பற்றி இப்போ தான் பார்த்தோம். இந்த இண்டெக்ஸை ஏன் யூஸ் பண்ணுறோன்னா ஒரு பர்டிகுலர் கேரக்டர் ஆக்சஸ் பண்ணேன், அதாவது எஸ் ஆஃப் 5 ஸ்பேஸ் பார் எஸ் ஆஃப் 6 பி, ஏன்னா 6th பொசிஷனில் பி இருக்கு. அதை ஆக்சஸ் பண்ணோன்னா ஸ்கொயர் பிரேசஸ் வேணும். ஸ்கொயர் பிரேசஸ்க்குள்ளே கோலன்ஸ் யூஸ் பண்ணலாம். கோலன்ஸ் ஏன்னா ஒரு பர்டிகுலர் ரேஞ்சை நம்ம ஆக்சஸ் பண்ணுறதுக்கு, அதாவது ஸ்டார்டிங் பொசிஷன்லேருந்து 3 கேரக்டர்ஸ் வீடியோ ஸ்டார்டிங்லேயே பார்த்தோம். ஸோ அதனால் நம்ம வந்து கோலன் யூஸ் பண்ணுறோம். இன்னொரு முக்கியமான ஆப்ரேட்டர் வந்து இன். ஸோ இது வந்து ஏற்கனவே நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம், இங்கேயும் பார்க்க போகிறோம். இன்னா ஒரு பர்டிகுலர் கேரக்டரை அந்த ஸ்ட்ரிங் வேரியபிளில் இருக்குதா அப்படின்னு பார்க்குறோம். அதாவது சி இன் சைபர் பிளாக் ஹோல், அதாவது எஸ் வந்து சைபர் பிளாக் ஹோல் இருக்குதான். ஸோ இங்கே பார்த்திங்கன்னா ட்ரூ ஒன் காட்டுது, ஏன்னா சி வந்து சைபர் பிளாக் ஹோலில் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் ஜெட்டு பார்க்கலாம், ஜெட் பார்த்தோன்னா இருக்காது, ஏன்னா ஜெட்டு வந்து சைபர் பிளாக் ஹோலில் இல்லை. ஸோ அதனால் ஃபால்ஸ் வந்திருக்கேன். ஸோ அதே மாதிரி நாட் இன் ட்ரை பண்ணோம்னா ஜெட்டுக்கு ட்ரூ ரிட்டர்ன் பண்ணோம், ஏன்னா ஜெட்டு வந்து சைபர் பிளாக் ஹோல் வெரி சைபர் பிளாக் ஹோல் ஸ்ட்ரிங்கில் ஜெட் இல்லை, அதனால் ட்ரூ இருக்கு. ஸோ அதுதான் இன் அண்ட் நாட் இன். இன்னொன்று முக்கியமான ஆப்ரேட்டர் வந்து மாடுலஸ். இந்த மாடுலஸை வந்து ஃபார்மேட் ஸ்பெசிஃபையர்னு சொல்லுவோம். யூஸ்வலாக சி சி ப்ளஸ் ப்ளஸ்லாம் ரொம்ப இதை தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதே தான் இங்கே யூஸ் பண்ணுறோம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் டு மாடுலஸ் எஸ் அப்படின்னு கொடுக்குறேன். மாடுலஸ் எஸ் அப்படின்னா ஸ்ட்ரிங்கை பிரிண்ட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இன்டீஜரை பிரிண்ட் பண்ணோன்னா ஐயை கொடுப்பேன், இல்லைனா டிஏ கொடுப்பேன். ஸோ இங்கே வந்து எஸ் அப்படின்னு கொடுக்குறேன். அது கொடுத்ததுக்கப்புறமா நான் மாடுலஸில் இந்த மாதிரி பிரேசஸ்க்குள்ள வேரியபிளை வந்து கொடுப்பேன், அதாவது என்னுடைய எஸ். இந்த எஸ்ஸில் சைபர் பிளாக் ஹோல் இருக்குது. ஸோ பைத்தான் என்ன பண்ணோன்னா இந்த எஸ் எடுத்து இந்த லொக்கேஷனில் ரீப்ளேஸ் பண்ணிவிடும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் டு சைபர் பிளாக் ஹோல் அப்படின்னு இருக்குது. ஸோ அதே மாதிரி தான் இது ஒரே ஒரு ஸ்ட்ரிங் மட்டும் இல்லை, நிறைய டேட்டா டைப்ஸ் நீங்கள் வந்து ஸ்பெசிஃபை பண்ணலாம். சப்ஸ்கிரைப் டு சைபர் பிளாக் ஹோல் மாடுலஸ் ஐ டைம்ஸ் அப்படின்னு கொடுத்தோன்னா எஸ் கமா 5 இங்கே கொடுக்குறேன்னா 5 டைம்ஸ் அப்படின்னு பிரிண்ட் ஆகும்.
இப்போ பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் டு சேபிள் பிளாக் ஹோல் 5 டைம்ஸ். 5 டைம்ஸ் எல்லாம் பண்ண முடியாது, சும்மா சொல்கிறேன். பண்ணால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸை பண்ண சொல்லுங்கள். ஸோ இது வந்து மாடுலஸ் ஆப்ரேஷன். ஸோ நெக்ஸ்ட் வந்து ட்ரிபிள் கோட்ஸ். ட்ரிபிள் கோட்ஸை பற்றி நான் ஃபஸ்ட்டே சொல்லியிருக்கேன். அதாவது நிறைய லைன்ஸுக்கு நீங்கள் வந்து ஒரு ஸ்ட்ரிங், அதாவது ஒரு பேராகிராஃப் வந்து அசைன் பண்ணுறீங்கன்னா நிறைய லைன்ஸ் இருக்கும். ஸோ அதை வந்து நீங்கள் டபுள் கோட்ஸில் வந்து கொடுக்க முடியாது. ஸோ இதுக்கு வந்து நீங்கள் ட்ரிபிள் கோட்ஸ் தான் யூஸ் பண்ணணும். அதாவது ட்ரிபிள் டபுள் கோட்ஸ் இருக்கலாம், இல்லைனா ட்ரிபிள் சிங்கிள் கோட்ஸ் இருக்கலாம். ஸோ இங்கே நான் வந்து ட்ரிபிள் டபுள் கோட்ஸ் யூஸ் பண்ணுறேன். திஸ் ஹேஸ் மல்டிபிள் லைன்ஸ். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் கோட்ஸ் யூஸ் பண்ணுற உடனே இங்கே எலிப்சிஸ், அதாவது இந்த ப்ராம்ப்ட் வந்து மாறிடுச்சு. ஏன்னா இது இன்னும் முடியலை, அதனால தான் இந்த மாதிரி இருக்கு. ஸோ இப்படி கொடுத்த உடனே லாங் ஸ்ட்ரிங்கை வந்து ப்ரிண்ட் பண்ணோம்னா இங்கே பார்த்தீங்கன்னா பை டிஃபால்ட்டாக நியூ லைன் கேரக்டர்ஸ் எல்லாம் வந்துருச்சு. ஏன்னா இடையில நம்ம வந்து என்டர் எல்லாம் கட்டியிருக்கோம். ஸோ அதெல்லாம் நியூ லைனாக கன்வெர்ட்டாக இருக்குது. இத்தையே நீங்கள் வந்து சிங்கிள் கோட்ஸில் வந்து கொடுத்தா எரர் வரும். இங்கே பார்த்தீங்கன்னா டபுள் கோட்ஸ் இல்லைன்னா சிங்கிள் கோட்ஸ் யூஸ் பண்ணேன்னா என்டர் தட்டினேன்னா எரர் வந்துடும். ஸோ இதனால தான் நம்ம வந்து 3 டபுள் கோட்ஸ் யூஸ் பண்ணுறோம், இல்லைன்னா 3 சிங்கிள் கோட்ஸ் யூஸ் பண்ணுறோம். இது வந்து மல்டி லைன் ஸ்ட்ரிங்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ ட்ரிபிள் கோட்ஸ் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து ரா ஸ்ட்ரிங்ஸ். ஸோ இப்போ தான் நான் வந்து உங்களுக்கு நிறையா ஃபார்மேட் ஸ்பெசிஃபையர் ப்ளஸ் எஸ்கேப் கேரக்டர்ஸ் எல்லாம் எப்படின்னு சொல்லி கொடுத்தேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஸ்ட்ரிங் இருக்கு சைபர் பிளாக் ஹோல், இதுக்குள்ளே ஒரு நியூ லைன் கேரக்டர் இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அந்த நியூ லைன் வந்து ப்ராசஸ் ஆகிட்டு ஒரு எக்ஸ்ட்ரா லைன் வந்து ஆட் ஆயிருக்கு. அதுதான் இந்த நியூ லைனுடைய பர்பஸே. ஆனால் உங்களுக்கு வந்து சில சமயம் வந்து அந்த நியூ லைன் கேரக்டர் ப்ரிண்ட் ஆகணும், அதாவது அதை ஸ்பெஷலாக வந்து ட்ரீட் பண்ணக்கூடாது. ஸோ உங்களுக்கு ராவாக வேணும். ஸோ அதுக்கு வந்து டபுள் கோட்ஸ் முன்னாடி ஆர் அப்படின்னு ஒரு கேரக்டர் கொடுத்தீங்கன்னா அது அப்படியே ப்ரிண்ட் ஆகிடும். அதாவது இதுக்குள்ளே நீங்கள் என்ன ஃபார்மேட் ஸ்பெசிஃபையரோ அதோ இல்லைனா எஸ்கேப் சீக்வன்ஸ் என்ன யூஸ் பண்ணியிருந்தாலும் அது வந்து அப்படியே ப்ரிண்ட் ஆகிடும். ஸோ இதை வந்து ரா ஸ்ட்ரிங் அப்படின்னு சொல்லுவோம். ரா ஸ்ட்ரிங் எப்படி டிக்ளேர் பண்ணுறோன்னா ஒரு ஆர் இருக்கும் முன்னாடி. ஸோ அது வந்து ரா ஸ்ட்ரிங். ஸோ ரா ஸ்ட்ரிங் பார்த்தாச்சு. யூனிகோட் ஸ்ட்ரிங் யூஸ்வலாக என்கோடிங் டிகோடிங் வந்து ஒரு பெரிய கான்செப்ட்டு, அது நான் செப்பரேட் வீடியோவாக பண்ணுறேன். இருந்தாலும் யூனிகோடானா என்னென்னு இங்கே ஒரு சின்ன எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு சிம்பிள் ஸ்ட்ரிங்கெல்லாம் டிக்ளேர் பண்ணிங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் எஸ் இஸ் ஈக்குவல் டு சைபர் பிளாக் ஹோல் இப்படி கொடுத்தீங்கன்னா டைப் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங்னு இருக்கும். ஆனால் யூனிகோடில் கொடுக்கணுன்னா நீங்கள் வந்து இதுக்கு முன்னாடி யூ அப்படின்னு யூஸ் பண்ணோம். யூ அப்படின்னு யூஸ் பண்ணிவிட்டு டைப்பை செக் பண்ணி பார்த்தீங்கன்னா யூனிகோடுன்னு இருக்கும். இங்கே நான் டைப் பண்ணப்போ என்கோடிங் வந்து ஆஸ்கியில் இருந்திருக்கா. இது வந்து ஆஸ்கி என்கோடிங்னு யூஸ் பண்ண, ஆஸ்கி என்கோடிங் அப்படின்னு சொல்லுவோம். ஆஸ்கிக்கு 8, அதாவது 1 பைட் மட்டும் தான் ஒரு கேரக்டர். இந்த சிஎஸ் ஸ்டோர் பண்ணுறதுக்கு 1 பைட்டு மட்டும் போதும், அதாவது 8 பிட்ஸ் மெமரியில் 8 பிட்ஸில் ஸ்டோர் ஆகும் ஒரு ஒரு கேரக்டரும். ஆனால் யூனிகோட் வந்து அப்படி கிடையாது, ஒரு கேரக்டருக்கு வந்து 2 பைட்ஸ் எடுத்துக்கோம். ஸோ ஏன்னா வேர்ல்டில் நிறைய லாங்குவேஜஸ் இருக்குது, சைனீஸ் இருக்குது, ஜாப்பனீஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் ஸ்டோர் பண்ணோம்னா ஒரே ஒரு பைட்டாலும் முடியாது. ஸோ அதனால் எக்ஸ்ட்ரா பைட்டு தேவைப்படுது. ஸோ அதனால தான் யூனிகோட் அப்படிங்கிற கான்செப்ட் வந்து கொண்டு வந்தாங்க. ஸோ இதுன்னு டீட்டெயில் என்கோடிங் அண்ட் டிகோடிங்கில் பார்க்கலாம். ஸோ இது வந்து யூனிகோட் ஸ்ட்ரிங். யூனிகோட் ஸ்ட்ரிங்கை யூ அப்படின்னு டிக்ளேர் பண்ணலாம். ஸோ இப்போ வந்து ஸ்ட்ரிங் மெத்தட்ஸ்க்கு போகலாம். நிறைய மெத்தட்ஸ் இருக்குது, ஆனால் இங்கே நான் வந்து 18 மெத்தட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். இதுவே போதும். ஸோ எல்லாத்துக்கும் ரெஃபரன்ஸாக என்னுடைய சேவர் பிளாக் ஹோல் ஸ்ட்ரிங்கை யூஸ் பண்ணுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா எஸ்ஸில் வந்து சைபர் பிளாக் ஹோல் அப்படின்னு இருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு மெத்தட் வந்து கேபிட்டலைஸ். ஸோ கேபிட்டலைஸ் ஃபங்க்ஷன் வந்து 1 பண்ணாது, ஜஸ்ட் எஸ்ஸை வந்து ஃபஸ்ட்டு கேரக்டரை வந்து கேபிட்டல் மாற்றி விட்றோம். ஒரு நிமிஷம், யூனிகோனில் இருக்கிறது நான் என்கோட் பண்ணி விட்டுருக்கேன். ப்ளஸ் இங்கே ஸ்பேஸ் பார் இருக்குது, அதனால் கேபிட்டலைஸ் ஆகலை.
ஸோ மறுபடியும் டிக்ளேர் பண்ணுறேன் நான். இப்போ இது ஒரு நார்மல் ஸ்ட்ரிங், இங்கே பார்த்தீங்கன்னா கேபிட்டலைஸ் ஆகிடுச்சு. அதாவது நீங்கள் எந்த ஸ்ட்ரிங் கொடுத்தாலும் அந்த ஃபஸ்ட்டு கேரக்டர் வந்து கேபிட்டலில் இருக்கும். ஸோ அதுதான் கேபிட்டலைஸ் ஃபங்க்ஷன். நெக்ஸ்ட் ஃபங்க்ஷன் வந்து சென்டர். சென்டர் அப்படின்னு நீங்கள் சொன்னாலே உங்களுக்கே தெரியுது, ஓகே இப்போ வந்து சென்டரில் வச்சுக்கோ அப்படின்னு. ஸோ சென்டருக்கு வந்து ஃபஸ்ட்டு பேராமீட்டர் வந்து விட்த் கொடுக்கணும். அதாவது ஃபிஃப்டி ஸ்பேஸஸில் சென்டரில் வச்சுக்கணும் அந்த ஸ்ட்ரிங்கை. சைட்ஸில் வந்து ஆஸ்ட்ரிக்கை ஃபில் பண்ணோம் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஏரியா வந்து 50 கேரக்டர் ஏரியா. 50 கேரக்டர் ஏரியாவில் சென்டரில் பண்ணியாச்சு. சென்டரில் பண்ண உடனே சைட்ஸில் வந்து ஆஸ்ட்ரிக் ஃபில் பண்ணியாச்சு. ஸோ அதை தான் நம்ம வந்து இங்கே ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கோம். ஸோ அதே நான் ப்ளஸ் கொடுத்தேன்னா ப்ளஸ் ஆகிடும், மைனஸ் கொடுத்தான்னா மைனஸ் ஆகிடும். ஸோ இது ஜஸ்ட் ஃபார்மேட்டிங் தான். யூஸ்வலாக ரொம்ப டூல்ஸ் எல்லாம் இப்படி தான் பண்ணுவாங்க யூஸ்வலாக. நெக்ஸ்ட் வந்து கவுண்ட். இப்போது அந்த ஸ்ட்ரிங்கில் எத்தனை ஏ கேரக்டர் இருக்குது அப்படின்னு கவுண்ட் பண்ணோம்னா அந்த கேரக்டர் கொடுத்தாலே போதும், 1. அதாவது ஏ வந்து சேபர் பிளாக் ஹோலில் ஒரு தடவை தான் இருக்குது. பி வந்து 2 தடவை இருக்குது. சைபரில் 1 தடவை இருக்குது. பிளாக் ஹோலில் 1 தடவை இருக்குது. ஸோ இது வந்து கவுண்ட் ஃபங்க்ஷன். ஒரு பர்டிகுலர் கேரக்டரை கவுண்ட் பண்ணோம். பர்டிகுலர் கேரக்டர் மட்டும் இல்லை, எவ்வளோ நானும் கவுண்ட் பண்ணோம். ஸோ அது வந்து கவுண்ட் ஃபங்க்ஷன். நெக்ஸ்ட் வந்து எண்ட்ஸ் வித். எண்ட்ஸ் வித்னா ஒரு கேரக்டர் ஒரு பர்டிகுலர் ஸ்ட்ரிங்கில் முடியுதா அப்படின்னு பார்க்குறோம். சைபர் பிளாக் ஹோலில் இ வந்து முடியுது. இங்கே பார்த்தீங்கன்னா ஈயில் முடியுது, இல்லைன்னா இந்த என்டையர் ஸ்ட்ரிங்கே பிளாக் ஹோல் அப்படிங்கிற வார்த்தையில் முடியுது. ஸோ அதை வந்து நம்ம என் ஸ்வித்தில் செக் பண்ணலாம். என் ஸ்வித் பிளாக் ஹோல். ஆர் என் ஸ்வித் சாரி என் ஸ்வித் ஓகே பிளாக் ஹோல் இப்படி கொடுத்தானா ட்ரூ. சப்போஸ் பிளாக் ஹோல்ஸ் அப்படின்னு கொடுத்தானா ஃபால்ஸ். ஏன்னா பிளாக் ஹோல் தான் இருக்கே தவிர பிளாக் ஹோல்ஸ் கிடையாது. ஸோ இது வந்து எண்ட்ஸ் வித். ஸோ அதே மாதிரி ஸ்டார்ட்ஸ் வித் இருக்கு. ஸ்டார்ட்ஸ் வித் சைபர் அப்படின்னு பார்க்குறேன். எஸ்டிஆர்டி ட்ரூ. ஏன்னா சைபர் பிளாக்ல வந்து சைபர் அப்படிங்கிற வார்த்தையில் ஸ்டார்ட் ஆகுது, ப்ளஸ் கேரக்டர் சீலியும் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அதனால் ஸ்டார்ட்ஸ் வித் வந்து ட்ரூ கொடுக்குது. சப்போஸ் நான் ஜெட் கொடுத்தேன்னா ஃபால்ஸ் வரும், ஏன்னா ஜெட்டில் ஸ்டார்ட் ஆகலை. ஸோ நெக்ஸ்ட் ஃபங்க்ஷன் வந்து அல்ஃபா. இஸ் அல்ஃபா. ஸோ இஸ் அல்ஃபா வந்து ஒரு ஸ்ட்ரிங் வந்து வெறும் ஆல்ஃபாபெட்ஸ் தான் இருக்கா அப்படின்னு செக் பண்ணோம். ஸோ அது வந்து எஸ் டாட் இஸ் அல்ஃபா. ஸோ அப்படி கொடுத்தா நான் ஃபால்ஸ். ஏன் ஃபால்ஸ் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஏன்னா இங்கே வந்து ஒரு ஸ்பேஸ் கேரக்டர் இருக்குது. ஸ்பேஸ் வந்து ஆல்ஃபாபெட் கிடையாது, அது வந்து ஒரு ஸ்பெஷல் கேரக்டர். ஸோ அதனால தான் அதே நான் வந்து டி இஸ் ஈக்குவல் டு சப்ஸ்கிரைப் அப்படின்னு கொடுத்துட்டு டி டாட் இஸ் ஆல்ஃபா அப்படின்னு பார்த்தோன்னா ட்ரூ. ஏன்னா டீயில் வந்து ஒரு ஆல்ஃபாபெட்ஸ் தான் இருக்கு. அதே மாதிரி இஸ் லோயர் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷனாக இருக்கா, எல்லாமே லோயர் கேஸில் இருக்கா அப்படின்னு பார்க்கோம். அப்படி இருந்துச்சுன்னா ட்ரூ வரும், இல்லைன்னா ஃபால்ஸ் வரும். அதாவது ஏதாச்சும் ஒரு கேரக்டர் அப்பர் கேஸில் இருந்துச்சுன்னா ஃபால்ஸ் வந்துடும். அதே மாதிரி எஸ் அப்பரும் ஒரு ஃபங்க்ஷன் தான், இது வந்து ஃபால்ஸ் வந்திருக்கு. ஏன்னா சப்ஸ்கிரைப் அப்படிங்கிற வார்த்தை வந்து எல்லாமே லோயர் கேஸில் இருக்கா. ஸோ அதனால் எஸ் அப்பர் வந்து ஃபால்ஸ் ரிட்டர்ன் பண்ணியிருக்கா. ஸோ நெக்ஸ்ட் வந்து இஸ் ஆல்னம். இஸ் ஆல்ஃபா நியூமரிக் வந்து ட்ரூ. ஏன்னா இதில் ஆல்ஃபாபெட்டும் இருக்குது. ஆல்ஃபா நியூமரிக் வந்து நம்பர் இருந்தாலோ இல்லை கேரக்டர் இருந்தாலோ அதுக்கு வந்து ட்ரூ கொடுத்துரும். அதாவது இங்கே பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஆல்ஃபாபெட் இருக்குது, அதனால் ட்ரூ. அதே இந்த சப்ஸ்கிரைப் பக்கத்தில் ஒரு நம்பர் இருந்துச்சுன்னா அதுக்கும் ட்ரூ தான் கொடுக்கும். ஏன்னா ஆல்ஃபா நியூமரிக் வந்து காம்பினேஷன் ஆஃப் கேரக்டர்ஸ் அண்ட் நம்பர்ஸ்.
ஸோ அது வந்து ஆல்னம். நெக்ஸ்ட் வந்து லென்த், லென்த் ஆஃப் டி. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 9, ஏன்னா ப்ரிண்ட் சப்ஸ்கிரைபில் வந்து 9 கேரக்டர்ஸ் இருக்கு, ஸோ அதனால் 9 அப்படின்னு ப்ரிண்ட் இருக்குது. இன்னொரு முக்கியமான ஃபங்க்ஷன் வந்து ஜாயின் ஃபங்க்ஷன். ஜாயின்க்கு எப்போவுமே ஒரு கேரக்டர் வந்து கொடுப்போம், அதாவது ஏதாச்சும் ஒரு கேரக்டர் டாட் ஜாயின், டீயை வந்து அதுக்கு ஆர்குமெண்ட்டாக கொடுப்போம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா டீ வந்து சப்ஸ்கிரைப், ஒரு ஒரு வார்த்தையும் எடுத்துகிட்டு இந்த கேரக்டருக்கு ஜாயின் பண்ணி விட்றோம். ஸோ அதுதான் ஜாயின் ஃபங்க்ஷன். இது ரொம்ப யூஸ் ஆகும் சில சமயம், ஸோ சொல்கிறேன். ஸோ இது வந்து ஜாயின். ஸோ அதே மாதிரி தான் டி டாட் அப்பர் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கும், இது வந்து அப்பர் கேஸில் மாற்றி விட்டுறோம் எல்லாமே. அதே மாதிரி லோயர் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, இது வந்து லோயர் கேஸில் மாற்றி விட்டுறோம். நெக்ஸ்ட் வந்து எல் ஸ்ட்ரிப். எல் ஸ்ட்ரிப் என்ன பண்ணோம்னா, இப்போ ஒரு புது ஸ்ட்ரிங் ஒன்று க்ரியேட் பண்ணுறான், நிறைய ஸ்பேஸ் ஆனப்பிறகு சைபர் பிளாக் ஹோல், அதுக்கப்புறமா கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுக்குறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இவ்வளோ ஸ்பேஸ் இருக்கு, இங்கே லெஃப்ட் சைடில் இவ்வளோ ஸ்பேஸ் இருக்குது, ரைட் சைட்லேயும் கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்குது. ஸோ அதை நான் டிலீட் பண்ணோன்னா எல் ஸ்ட்ரிப், அதாவது லெஃப்ட் சைடை ஸ்ட்ரிப் பண்ணிவிடு, லெஃப்ட் சைடில் இருக்கிற ஸ்பேசஸை டிலீட் பண்ணிவிடணும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா லெஃப்டில் டிலீட் ஆகிடுச்சு. அதே மாதிரி தான் ஆர் ஸ்ட்ரிப் ஃபங்க்ஷனாக இருக்குது. ஆர் ஸ்ட்ரிப் பார்த்தீங்கன்னா இங்கே ரைட்டில் டிலீட்டாக இருக்குது, ஆனால் இங்கே தெரியலை. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா எல் ஸ்ட்ரிப் அப்படியே இருக்குது. சில சமயம் வந்து நீங்கள் வந்து ரெண்டு சைடும் ஸ்ட்ரிப் பண்ணிடணும். ஸோ அதுக்கு வந்து ஜஸ்ட் ஸ்ட்ரிப் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிங்கன்னா ரெண்டு சைடும் ஸ்ட்ரிப் ஆகிடும், ரைட் சைடும் இருக்காது லெஃப்ட் சைடும் இருக்காது. ஸோ இது வந்து ஸ்ட்ரிப் ஃபங்க்ஷன். ஸோ இன்னொரு முக்கியமான ஃபங்க்ஷன் வந்து ஸ்ப்ளிட் ஃபங்க்ஷன். ஸோ எஸ் டாட் ஸ்ப்ளிட், இங்கே வந்து ஒரு கேரக்டர் கொடுக்குறோம், இந்த கேரக்டர் வந்து ஸ்பேஸ் கேரக்டர். ஸோ இந்த ஸ்பேஸை வச்சு இந்த என்டையர் கேரக்டர்ஸை வந்து ஸ்ப்ளிட் பண்ணிவிடும். ஸோ அதோட அவுட்புட் பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா எங்கெங்கே சிங்கிள் சிங்கிள் ஸ்பேஸ் இருக்கோ அதெல்லாமே ஸ்ப்ளிட் பண்ணிடுச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் சைபர் பிளாக் ஹோலை மட்டும் எடுத்துக்கோங்க, சைபர் பிளாக் ஹோலில் சிங்கிள் ஸ்பேஸ் இருக்குது, அதனால் சைபர் ஒரு வார்த்தை பிளாக் ஹோல் ஒரு வார்த்தையாக ஸ்ப்ளிட் பண்ணிடுச்சு. ஸோ இன்னும் சிம்பிளாக இன்னொரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன், ப்ரிண்ட் ஆல்ஃபா அப்படிங்கிற வேரியபிளுக்கு ABCDEFG. இங்கே பார்த்தீங்கன்னா இது ஒரு ஸ்ட்ரிங்கு, ஆனால் நான் இதை ஸ்ப்ளிட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி டைமில் வந்து ஸ்ப்ளிட் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் ரொம்பவே யூஸ் ஆகுது. ஆல்ஃபா லிஸ்ட் இஸ் ஈக்குவல் டு ஆல்ஃபா டாட் ஸ்ப்ளிட், ஒரு சிங்கிள் ஸ்பேஸ். ஸ்பேஸ் மட்டும் இல்லை, எந்த கேரக்டர்னா கொடுக்கலாம், இங்கே வந்து காமாவாக இருக்கலாம், இல்லை கோலனாக இருக்கலாம், செமி கோலனாக இருக்கலாம், எந்த கேரக்டர்னா இருக்கலாம். ஸோ அந்த கேரக்டர் வச்சு ஸ்ப்ளிட் பண்ணோன்னா அந்த கேரக்டர் வந்து நீங்கள் இங்கே ஸ்பெசிஃபை பண்ணணும். ஸோ இங்கே ஸ்பெசிஃபை பண்ண உடனே அந்த லிஸ்ட்டு வந்து ஒரு லிஸ்ட்டை லிஸ்ட் டேட்டா டைப்பில் வந்து உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரு லிஸ்ட்டாக மாறிடுச்சு. ஸோ இது வந்து ஸ்ப்ளிட் ஃபங்க்ஷன். யூஸ்வலாக இதெல்லாம் ரொம்ப யூஸ் பண்ணுவோம், இந்த ஸ்ப்ளிட்டு ஜாயின் எல்லாம். ஓகே கைஸ், ஸோ ஸ்ட்ரிங்ஸ் பார்த்தாச்சு, ஸ்ட்ரிங்கோடைய ஃபங்க்ஷன் நம்ம பார்த்தாச்சு. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் லிஸ்டோடைய ஃபங்க்ஷன்ஸ் பார்க்கலாம். ஓகே தேங்க்ஸ்.